சோ நம்ம பேர்ல என்ன பார்க்க போறோம்னா அரேல வந்துட்டு இப்ப இன்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்றது பார்க்க போறோம். சோ எக்ஸாம்பிள்க்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அட் சிம்பிள் கொடுத்துட்டு நான் அட் சைன் சிம்பிள் எதுக்குன்னா அட் சைன் வந்து எதுக்குன்னா நான் வந்துட்டு நான் யூஸ் பண்றது வந்துட்டு அரே அப்படின்றது இன்னோ பண்றதா வேரியபிள் கொடுத்தேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து என்ன QW அப்படின்ற ஒரு ஆபரேட்டர் தரப்போறேன். இந்த ஆபரேட்டர் எதுக்குன்னா நார்மலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்கெட் ஆப்ஷன் ஒவ்வொரு சிம்பிளா கொடுக்குறோம்னா தனித்தனி செப்பரேட்டா கொட்டேஷன் கொடுத்துட்டு கமா கொடுத்து கொடுப்போம். இது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த ஸ்பேஸையே வந்து எனக்கு என்ன செப்பரேட் பார்ட்டா எடுத்து தனித்தி பிளாக்கா பிரிச்சு கொடுத்துருங்களா. ஒவ்வொரு முறையும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் என்ன பண்றேன், ஸோ மண்டே கொடுத்தாச்சு, லாஸ்ட்ல கொடுத்துருங்க. ரெண்டு ஸ்லாஷ் வரும், ஒரு ஸ்லாஷ் க்ளோஸ் பண்ணிடுங்க, ஒரு ஸ்லாஷ் வந்து நான் கொடுக்க போற ஸ்க்ரீன் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணியாச்சுன்னா கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறேன்னா நான் ஒவ்வொரு இதாக நான் அக்சஸ் இன்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணும். 0, 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா. நெகட்டிவ் இது வந்து பாசிட்டிவ் இன்டெக்ஸ் நம்பர், நெகட்டிவ் இன்டெக்ஸ் நம்பர் -1 வரும், -1, -2, -3, -4, -5, -6, -7 சரிங்களா. அப்போ நான் என்ன பண்றேன்னா நமக்கு பிரிண்ட், ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு நம்ம எந்த வேரியபிள் இருக்கு டின்ற அந்த பர்டிகுலர் வேரியபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அரேல இன்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி அக்சஸ் பண்ணோம்னா முன்னாடி என்ன கொடுக்கணும்னா, ஸோ டாலர் சிம்பிள் நான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். டாலர் சிம்பிள் கொடுத்தாதான் இன்டெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி ஸ்கொயர் பிராக்கெட் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஜீரோ கொடுக்கணும். இப்போ ஜீரோ கரெக்ட் பண்ணி என்ன இருக்குன்னா மண்டே இருக்கும், மண்டே தான் இதில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்லாஷ் இருக்குன்னா நியூ லைன் தானே கொடுக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ண, ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ டாலர் சைன் ஸோ டின்றது கொடுத்துட்டு ஸோ அதில் வந்து எனக்கு என்ன 5ன்ற பாசிட்டிவ் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கு, நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கொடுத்து என் கொடுத்துறேன். ஸோ நியூ லைன்க்காக கொடுத்துறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து செமிகோல் வச்சுறேன். ஸோ பிரிண்ட் ஸோ அதுக்கடுத்து டாலர் சைன், டாலர் சைன் ஸோ சாரி டபுள் கோட் வரும். ஸோ டபுள் கோட்டுக்குள்ளே டாலர் சைன், டாலர் சைன் கொடுத்துட்டு ஸோ வி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் -1 தரேன். -1 நமக்கு தெரியும் சண்டே சரிங்களா. அதுக்கடுத்து நியூ ஸ்லாஸ் சைன் இருக்குன்னா நியூ லைன்க்காக லாஸ்ட்டில் வந்து செமிகோலன். ஸோ அடுத்து நான் என்ன பண்றேன், ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸோ டாலர் சைன் டிஸ் ஈக்குவல் டு அப்புறம் வந்து என்னன்னா வந்துட்டு -6 தரேன். -6 வந்து எனக்கு என்ன இருக்கும் அந்த பர்டிகுலர் சைஸ் வந்து கட்டாயம் எனக்கு பிரிண்ட் ஆகும் கொடுத்துட்டு நியூ லைன் கொடுத்துட்டு கிளாஸ்ல செமிகோலன் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ என்ன பண்ணா நான் அந்த சேவ் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ திருப்பி வந்து நான் இது பண்ணும். ஸோ பேர்ல் கொடுத்துட்டு நேம் என்ன அரையா ஸோ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஆக்டிவிட்டி என்டர் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் வந்துருச்சு. என்ன அவுட்புட் வந்துருக்கு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஜீரோ கொடுத்துருக்கோம். ஜீரோக்கு நேரம் கரெக்ட் பண்ணி என்ன இருக்கு மண்டே தான் இருக்கா, மண்டே வந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 கொடுத்துருக்கோமா. அப்போ 0, 1, 2, 3, 4, 5 அப்போ எனக்கு சாட்டர்டே பண்ணாமல் சாட்டர்டே பிரிண்ட் ஆயிடுச்சு. -1 கொடுத்துருக்கோம். -1 நம்ம இந்த சைடு தான் ஆரம்பிக்கும், உங்ககிட்ட இருந்தால் நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் ஆரம்பிக்கும். சண்டே தான் -1 சரிங்களா. அடுத்து என்ன -6 கொடுத்துருக்கோம். -1, -2, -3, -6, -5, -6 அப்போ டியூஸ்டே பிரிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ் இன்டெக்ஸ் நெகட்டிவ் இன்டெக்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.